ஹாய் உங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி பிஎல் தமிழன். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பப்ஜி பேன் ஆன விஷயத்தை பற்றியும் பப்ஜி எப்படி அன்பேன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் தான். பப்ஜி நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் திரும்ப வருமா, நம்மளுடைய ஆப் ஸ்டோர்லாம் திரும்ப வருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? வெல்கம் பேக் மக்களே, இஸ் டெக்னோ நியூஸ் நம்பர் 2. நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, பப்ஜி வந்துட்டு பேன் ஆகிச்சு, இப்போ அன்பேன் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பப்ஜி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்துட்டு ரொம்ப அடிக்டிவான கேம் அப்படின்றத நமக்கு தெரியும். அதுக்குள்ளே நம்ம அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பப்ஜி பிளேயராக சொல்லணும்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறையா எக்ஸ்போஷர் கிடைக்கும், வேர்ல்டு லெவல் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கலாம், ஹிந்தியில் நமக்கு தெரிஞ்ச தெரியாத கெட்ட வார்த்தையே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம், மலையாளிஸ்லாம் ஏந்தா சேட்டா அப்படின்ட்டு. ஸோ பல எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அதில் இருக்குது, நல்ல ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத சில பல நினைவுகள்லாம் அதில் இருக்குது. பப்ஜினா அக்ரெசிவ், ஒரு அடிக்டிவ், பைக்க மணி கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத தாண்டி பப்ஜி கொண்டு வந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. பப்ஜியில் கல்யாணமானவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 1 week பேக் வந்து பப்ஜி பேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பப்ஜி உடைய 1.0 அப்டேட், அதாவது இறங்கல் அப்டேட் வரப்போகிற நேரத்தில் அதை பேன் பண்ணி வேற விட்டுட்டாங்க. இது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி பேன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதில் போனால் எனக்கு பிடிச்ச ஒரு கேம் தான் நம்மளுடைய மொபைல் லெஜெண்ட்ஸ். மொபைல் லெஜெண்ட்ஸ்ன்றது ஒரு 5v5 மோபா கேம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப அடிக்டிவான, அதெல்லாம் வெறித்தனமாக விளாண்டு மித்திக், அதாவது லெஜெண்ட்ரி லீக்ல இருந்தேன், அதெல்லாம் அப்படியே பேன் பண்ணி விட்டானுங்க. ஒரு கரெக்டாக சீசன் எண்டில் பேன் பண்ணி விட்டாங்க. சரி போனால் போதும் அப்படின்னு அடுத்த சீசனில் இதில் ஆடவே இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி விபிஎன் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதனுடைய பிங்கெல்லாம் தலை சுற்று விளாடணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதே நிலமா நம்ம பப்ஜிக்கும் வந்துருமா அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பப்ஜி பேன் ஆகி 1 week ஆகியும் இன்னும் அதனுடைய சர்வர்ஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிங் வேரியேஷனும் இல்லை, நம்ம விபிஎன் போட்டு உள்ளுக்க போகிறன்ற நிலைமையும் இல்லை. பட் இது ஃபியூச்சரில் வரலாம், ஃபியூச்சரில் இந்த விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம விபிஎன் போட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலைமையும் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில், நேற்று பப்ஜி அஃபிஷியலாக அவங்களுடைய வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்கள் டென்சென்ட்டை விட்டு விலக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ டென்சென்ட் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ஜினுடைய டெவலப்பர், பப்ஜினுடைய 1 of the developers. ஸோ டென்சென்ட்டுங்கிறது சைனீஸ் பேஸ்ட் ஒரு டெக் ஜெயண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்களுடைய ஆப்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். அது 1 of the apps வீ சாட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையும் இந்தியாவில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. இப்போது பப்ஜியும் பேன் பண்ணியிருக்காங்க. இது டெவலப்டு பை டென்சென்ட். ஸோ டெவலப்புக்கும் ஓனர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரைட்ஸ் எல்லாமே பப்ஜிக்கிட்ட தான் இருக்குது. டென்சென்ட்ன்றவங்க பப்ஜிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதானே தவிர, டென்சென்ட் பப்ஜியுடைய மொபைல், பப்ஜி மொபைலுடைய ஓனர்ஸ் இல்லை. ஸோ இப்போ டென்சென்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய டெவலப்பர்ஸை டென்சென்ட்டிருந்து வாங்கி நாங்களே ஃபுல்லாக இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுலேயும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. 40 to 60 million பீப்புள் வந்து எங்களுடைய பப்ஜி மொபைலை இந்தியாவில் டெய்லி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் பேன் ஆனவங்க அனௌன்ஸ் ஆகிருந்தவுடனே அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் கவர்மெண்ட்டோட கை கோர்த்து ஹேண்ட் இன் ஹேண்ட் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம், நாங்கள் கவர்மெண்ட்டை எதுக்க போகிறதில்ல, அப்போஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை. ஸோ நாங்கள் டென்சென்ட்டுக்கிட்டேருந்து இப்போ விலக போகிறோம், எங்களுடைய இந்தியன் மொபைல் டெவலப்மெண்ட்டில் டென்சென்ட் இனிமே கிடையாது, ஃபுல் பப்ளிஷிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்கை பப்ஜியே டைரெக்டாக எடுத்து கொண்டு போய் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலயமா என்ன இருக்குது அப்படின்னா, டென்சென்ட் இனிமேல் வரப்போகிறது இல்லை. ஸோ சைனீஸ் பேஸ்ட் கம்பெனி இல்லையே, பப்ஜி வரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் கவர்மெண்ட்டுடைய அந்த பேன் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து சைனீஸ் ஆப்புக்கும் மட்டும் இல்லை, நாங்கள் சைனீஸை சைனாவை தாக்கலை, சைனாக்கும் எங்களுக்கும் முன்விரோதம் காரணமாக நாங்கள் இந்த ஆப்ஸை பேன் பண்ணல, இந்த ஆப்ஸ்லாம் பேன் ஆனதுக்கு காரணம் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கெடுக்கிற விதத்தில் இருக்குது, எங்களுடைய டேட்டாவை வெளிநாடுகளுக்கு லீக் பண்ணுது, நாட் ஒன்லி ஃபார் சைனா டு எவ்ரி அதர் கண்ட்ரி, அண்ட் இது சைனீஸ் ஆப்ஸ்னு மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆப்ஸும் சேர்ந்து பேன் ஆகிருக்குது, இதனுடைய டேட்டா லீக்ஸ், டேட்டா செக்யூரிட்டி வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இல்லைன்றத காரணத்துக்காக தான் நாங்கள் இதை பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ஜி டென்சென்ட் பேஸ்டுன்றதுக்காக மட்டும் பேன் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ பப்ஜி பேன் ஆனதுக்கு டென்சென்ட்டை விட டென்சென்ட்டை விட்டுட்டு அவங்க விளையினாங்கன்னா அன்பேன் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாட் ஷுர். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதனுடைய டெவலப்மெண்ட்டில் சோர்ஸ் கோடில் வேறு தான் இறந்துருக்கலாம். ஸோ பப்ஜி இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக கோடை ஸ்க்ராட்சில் பில்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக அவங்களே டெவலப் பண்ணாதான் உண்டு. அண்ட் இதை நீங்கள் இதை அவங்க கவர்மெண்ட்டை கொடுத்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அதை திரும்ப அன்பேன் பண்ணி அதுக்கப்புறமா கூகுள்கிட்ட போய் கூகுளில் ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணி ஆப்பிள் சல்ல அவன் வேற திரும்ப ஆப் ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது. இது திஸ் மே டேக் 1 to 2 months of time. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து டக்குன்னு முடிக்க முடியாது.
மேபி பப்ஜி திரும்ப வரலாம் அண்ட் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் பப்ஜி மேலே செம்ம கண்ணில் தான் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸுடைய ஓட்ஸை வாங்கணும். ஸோ அந்த காரணத்துக்காக பப்ஜியை பேன் பண்ணாலும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எதுவுமே இப்போ நம்மக்கிட்ட ஷியூராக இல்லை, பட் இப்போதைக்கு சர்வர்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். பப்ஜி பேன் ஆச்சுன்னா செம்ம காண்டாயிருவோம் எல்லாருமே. பப்ஜி பேன் ஆகக்கூடாது நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் லெட்டர் பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபர்தர் நோட்டீஸ் அவங்க என்ன அவங்ககிட்ட இருந்து அஃபிஷியல் நியூஸ் ஏதாவது வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் ராவல் ஃப்ரம் திபிகல் தமிழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டேக் கேர், பை பாய், டாடா, சி யூ. I was too young, and I didn't understand that you.